ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் ஏழில் பயிற்சி 7.1 இரண்டாம் கணக்கு பார்க்க போகிறோம். இரண்டாம் கணக்கு என்ன கொடுத்துடும்? ஒரு திண்ம இரும்பு உருளையின், ஒரு இரும்பு உருளை இருக்கு. திண்ம இரும்பு உருளைன்னா என்ன அர்த்தம்? அப்படியே கெட்டியான உருளைன்னு அர்த்தம். உள்ளீடற்ற உருளை தனியாக இருக்குது, திண்ம உருளை தனியாக இருக்குது. திண்ம உருளைனா இது ஃபுல்லாக அடப்பாக இருக்குது. ஓகே, இப்போ பைப்பெல்லாம் வந்து உள்ளீடற்ற உருளை, திண்ம உருளை அப்படின்னு சொன்னால் இந்த ரோட் ரோலர்லாம் இருக்கு இல்லையா, ரோட் ரோலர்லாம் ஃபுல்லாக அடப்பாக இருக்கும். அதுதான் மொத்த புறப்பரப்பு 1848 சதுர மீட்டர். மேலும் அதன் வலைபரப்பு மொத்த புறப்பரப்பில் 1/5 பங்காகும். 1/5 பங்கு வலைபரப்பு இருக்கு. புறப்பரப்பை போல 1/5 பங்கு இருக்கு. ஏனில் இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண். இது ஆரம் என்னன்னு பாரு, உயரம் என்னன்னு பாருன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்? உருளையின் மொத்த புறப்பரப்பு = 1848 சதுர மீட்டர். உருளையின் வளைபரப்பு என்ன சொல்றாங்க? 1/5 பங்கு மொத்த புறப்பரப்பு. டிஎஸ்சி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அந்த டிஎஸ்சி என்னென்ன அர்த்தம்? மொத்த புறப்பரப்பு. அந்த மொத்த புறப்பரப்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1848 கொடுத்துருக்காங்க. ஓகே, 3/18 × 8/48 இவ்வளோ வருது. 8/40 சைபர் மிச்சம் 4 × 3 = 15 சதுர மீட்டர். இப்போ வலைபரப்பும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், மொத்த புறப்பரப்பும் இருக்கு. ஓகே, இது 1/5 பங்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ரெண்டையும் ஃபார்முலா எழுதி ஈக்குவேட் பண்ணி 6H கண்டுபிடிப்போம். மொத்த புறப்பரப்புனா என்ன ஃபார்முலா? 2πRH+R. மொத்த புறப்பரப்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? 2πRH+R. ஓகே, இதுதான் எவ்வளவு? 1848. 2πRH+R = 1848. இதை உள்ளே கூட கொண்டு விரிச்சு எழுதிக்கிடுவோம். 2πRH+2πR² = 1848 ஒன்றுன்னு வச்சுக்கோ. வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? உருளையின் வலைபரப்பு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1540. வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? உருளையின் வலைபரப்பு 2πRH = 1040. 1540 இதை கொண்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ஸோ 2πRH பதில் என்ன வேல்யூ இருக்குது அதை கொண்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ 1540 + 2πR² = 1848 ப்ராக்கெட்டில் என்ன எழுதுவேன்? 1,2 ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ 2πR² மட்டும்கிட்டு வை, 1848 1540 களி 308. ஸோ 2 × 2 × 2/7 × R². ஸோ R² = 308 × 7/2 × 22. கட் பண்ணுவோமா? 7 times அடங்கு 22. அப்படியே 7 × 14 = 1, 14 × 1 = 15. இல்லையா, 2 அடித்து 11 அடித்து வச்சுக்கலாம். ஸோ R² = 2 7 R = 7 meter. இப்போ ஹைச்சு கண்டுபிடிக்கலாம். 2πRH = 1540 சொல்லி செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது. அதில் 2 × 22/7 × R என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 7 கண்டுபிடிச்சேன். நான் கைச்சு கண்டுபிடிச்சிடலாம், 7 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ப்ராக்கெட்டில் R = 7 கண்டுபிடிச்சிருக்கேன். H = 11 அடி திரும்ப அடி. ஸோ கைச்சு வந்து உருளையின் உயரம் 35 மீட்டர், ஆரம் 7 மீட்டர். ஸோ உருளையின் திண்ம உருளையின்
திண்ம உருளையின் ஆரம் 7 மீட்டர், உயரம் 35 மீட்டர். ஆரம் உயரம் தான் கேட்குறாங்க. வளைபரப்பும் புறப்பரப்பும் கொடுத்து கண்டுபிடிக்க செய்யும்.